ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா டீ வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதிமதுரம், இது லவங்கம் 2 எடுத்துக்கிட்டு, ஏலக்காய் 2, இது வந்து பார்த்தீங்கன்னா சித்திர அட்டைன்னு சொல்லுவாங்க, உடம்பு நல்லது. இது வந்து பட்டை, உங்களுக்கு பட்டை எல்லாருக்குமே தெரியும். இது பார்த்தீங்கன்னா திப்பிலி, இது திப்பிலி. நான் இன்னைக்கு இஞ்சி எடுத்து நிற்கிறேன். நீங்கள் இஞ்சி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் இன்கேஸ் கோல்டே இருந்தாலும் சீக்கிரத்தில் இது குணமாகும். அண்ட் எனர்ஜி பூஸ்ட் பண்ணும், மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும், இம்யூனிட்டி கெயின் பண்ணலாம். அண்ட் இதனால வந்துட்டு நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கும். அண்ட் பிளட் ப்ரெஷர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். இன்கேஸ் நமக்கு வந்துட்டு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா, இதெல்லாமே நம்ம சேர்த்து குடிக்கிறதுனால டைஜஷன் வந்துட்டு ப்ராப்பராக. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் நம்ம கொரோனா அப்படின்றது வந்துட்டு இந்த சிம்டம்ஸ்னால தான் வருது. ஸோ நம்ம இப்போதுலேருந்தே இதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணலாம் கொரோனா வராமல். இது வந்து அதிமதுரம், இது லவங்கம் 2 எடுத்துக்கிட்டு, ஏலக்காய் 2, இது வந்து பார்த்தீங்கன்னா சித்திர அட்டைன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு நல்லது. இது வந்து பட்டை, உங்களுக்கு பட்டை எல்லாருக்குமே தெரியும். இது பார்த்தீங்கன்னா திப்பிலி, இது திப்பிலி. நான் இன்னைக்கு இஞ்சி எடுத்து நிற்கிறேன். நீங்கள் இஞ்சி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? இஞ்சி இருக்கும். சித்திரட்டை, இஞ்சி, இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து தட்டி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பவுடராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு இது பிடிக்கும். தூள் பண்ணியில் வச்சுக்கிறது இல்லை, ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ போட்டு அப்பப்போ பண்ணுறது. இது எல்லாத்தையும் நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ பண்ணலாமா? நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேருக்கு நான் டீ போடுறேன். நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், எல்லாத்தையும் போட்டுறேன். டீ தூள், இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். ஏன்னா அதோட சாறு ஃபுல்லாக ஏறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது உடம்புக்கும் நல்லது, மசாலா டீனும் சொல்லலாம், இல்லை ஹெர்பல் டீனும் சொல்லிக்கலாம். நல்லா அதோட சாறு கீழே ஏறணும். இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். இது ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்கு. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து டிகாஷன் வந்து வடிகட்டிட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஓகே, Thank you.
டேஸ்டாக இருக்கும். இதை குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி கண்டிப்பாக குடிப்பீங்க. உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சின்னா டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.